தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் மருமகன் மாநாட்டு வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. விஐபி பாஸ் இல்லாததால் புசி ஆனந்தின் மருமகன் மாநாட்டு வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் மருமகன் மாநாட்டு திடல் வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஐபி பாஸ் இல்லாததால் அவர் அங்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் புசி ஆனந்த் மருமகன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். கள விவரங்களையும் உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரம். முதல் மாநாடு நடைபெற இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் காலை முதலே தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டு திடலை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது வழக்கமாக அனைத்து கட்சியினுடைய நிகழ்வுகளிலும் மாநாட்டிலும் செய்யும் நடைமுறைதான். அதாவது வழக்கமாக வரக்கூடிய தொண்டர்களுக்கு என்று அந்த மாநாட்டு திடலில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதே போல அந்த மாநாட்டை நடத்தக்கூடிய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வதற்கான விஐபி பாதையும் விஐபி இருக்கையும் தனியாக அமைக்கப்பட்டிருக்கும். தவக மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் புசி ஆனந்த் மருமகன் விஐபி பாஸ் இல்லாததால் மாநாட்டு வாயிலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கலவரங்களை உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீங்க இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். தாவைக்கா மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் வழக்கமாக தொண்டர்கள் அமரக்கூடிய பகுதியில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அதாவது பாஸ் உள்ளிட்டவை எதுவுமின்றி கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுக்கிய பிரமுகர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கையில் அதற்கான பாசுடன் வருபவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தினுடைய மருமகன் அபிஜித் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அதுவும் விஐபி வரிசையில் அமர்வதற்காக வந்திருக்கிறார். ஆனால் அவரது கையில் எந்த விதமான பாஸ், அதாவது இவரை அந்த விஐபி பகுதியில் அமர வைப்பதற்கான பாஸ் எதுவும் அவரது கையில் இல்லை. இதன் காரணமாக அவர் மாநாட்டு திடலினுடைய வாயிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை அவருக்கு இனிமேல் பாஸ் வழங்கப்பட்டால் அவர் உள்ளே அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் அந்த பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று ஏற்கனவே தவக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளரின் மருமகனாக இருந்தும் கூட அவரிடம் அந்த விஐபி இருக்கையில் அமர்வதற்கான பாஸ் இல்லாததன் காரணமாக அவர் மாநாட்டு வாயிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு முறையாக பாஸ் வழங்கப்படும் பட்சத்தில் அவர் அந்த விஐபி இருக்கையில் அமர வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.